واليقين وعلى آله وصحبه أجمعين. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, வாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, தஃப்ஸீர் வகுப்பிலே நாம் தொடர்ச்சியாக சூரா கௌஃபை நாம் கடந்த வாரம் பார்த்தோம். அதிலே குகை தோழர்களை பற்றி அந்த வரலாறை பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக அதே சூராவிலே அதே அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வரலாறு என்னவென்றால், இரண்டு நண்பர்களுடைய வரலாறை அல்லாஹ் நமக்கு படிப்பனையாக வைக்கிறான். அந்த ரெண்டு நண்பர்களுடைய வரலாறிலே அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்றால், தமிழிலே சொல்வோம் சுருக்கமாக, வறுமை வந்தால் வாடாதே, வசதி வந்தால் ஆடாதே. சொல்லுங்க குழந்தைங்க, வறுமை வந்தால் வாடாதே, எருமை வந்தால் ஓடாதே, அப்படியா? அப்படின்னு வசதி வந்தால் ஆடாதே. இது தமிழிலே ரொம்ப சுருக்கமாக சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த வசதி வந்தால் ஆடாதே என்று நாம் சொல்லுகிறோமே, இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே வரலாறாக படிப்பனையாக வைக்கிறார். அதிலே ஒரு வரலாறு தான் இந்த அத்தியாயத்திலே சூரா கஃபிலே வரக்கூடிய ஒரு வரலாறு. ஒரு அரை பக்கத்திற்குள் அந்த வரலாறை சுருக்கமாக முடிக்கிறான். ஆனால் அதிலே தெரியக்கூடிய செய்திகள் ஏராளம் ஏராளம். அல்லாஹ் சொல்கிறான், வதரிபுலஹும் மதலரன் ரஜுலைனி, நபியே அந்த காபிர்களுக்கு இரண்டு தோழர்களுடைய வரலாறை ஒரு உதாரணமாக வையுங்கள். அது எந்த இரண்டு தோழர்கள் யார்? அந்த இரண்டு தோழர்களுக்கும் நாம் வசதி வாய்ப்பை கொடுத்திருந்தோம், பொருளாதாரத்தை கொடுத்திருந்தோம், காசு பணங்களை நிறையவே கொடுத்திருந்தோம். ஆனால் அவர்களே ஒருத்தர் முஸ்லீமாக இருந்தார். எனவே அல்லாஹ் கொடுத்த அந்த பொருளாதாரத்தை, அந்த செல்வத்தை அவர் அல்லாஹ் அனுமதித்த வழிகளிலே செலவழித்தார், அல்லாஹ்வுடைய பாதையிலே அள்ளி கொடுத்தார், ஏராளமாய் தான தர்மங்கள் செய்தார். ஆனால் இன்னொரு தோழர், அவருக்கும் பணம் இருந்தது, ஆனால் அவர் காஃபிராக இருந்தார், இறைவனை மறுத்திருந்தார். எனவே அவர் எந்த ஏழைக்கும் எதுவும் கொடுக்கவில்லை, எந்த மிஸ்கீனுக்கும் எதுவும் வழங்கவில்லை. மாறாக அந்த பணத்தை எல்லாம் வைத்து இடங்களை வாங்கி போட்டார், தோட்டம் துறவுகளை உண்டாக்கினார், தோப்பு துறவுகளை உருவாக்கினார், பெரிய மாட மாளிகைகளை கட்டினார். அல்லாஹ் சொல்கிறான், அவருக்கு நாம் கொடுத்திருந்த அந்த தோப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், இரண்டு பெரிய தோப்புகள் அவர் வாங்கியிருந்தார். அந்த இரண்டு தோட்டங்களும் திராட்சை தோட்டங்கள். என்ன தோட்டங்கள்? திராட்சை தோட்டங்கள். அந்த இரண்டு திராட்சை தோட்டங்களை சுற்றிலும் வேலியாக அடர்த்தியான பேரிச்ச மரங்கள் நிறைய இருந்தன. அது மாத்திரமல்ல, இந்த இரண்டு தோட்டங்களுக்கு மத்தியிலே வஜானா பைனஹுமா ஸரா, விவசாய நிலங்கள் கூட இருந்தது அவருக்கு. அதிலே தோட்டத்திலும் சரி விவசாய நிலத்திலும் சரி எப்பொழுதுமே பசுமையாகத்தான் இருக்கும். பழங்கள் அப்படியே கனியும், காய்கறிகள் அப்படியே குவியும். ஒரு காலத்திலும் அவருடைய தோட்டத்திலே ஒரு காய்ந்த நிலை இருக்கவே இருக்காது. எல்லா காலங்களிலும் பசுமையாக செழிப்பாக இருக்கும். என்ன காரணம் என்றால், நகரா, இந்த இரண்டு தோட்டத்துக்கு மத்தியிலே அற்புதமான ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்தது, அதையும் நாம் ஏற்படுத்தினோம் என்கிறான். ஆறு எந்த நேரம் ஓடிக்கொண்டிருந்த காரணத்தினாலே அந்த ஆற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து எடுத்து இந்த இரண்டு தோப்புகளுக்கும் அவர் பாய்ச்சுவார். எனவே தண்ணீர் இல்லாத நிலை என்பது அவருக்கு இல்லை. எல்லா காலத்திலும் அவருடைய தோட்டங்களிலே பழங்கள் நிரம்பி வழிந்தது. இப்பேற்பட்ட செல்வத்தை நாம் அவருக்கு கொடுத்திருந்தோம். அவர் வந்து அதோடு அவர் அடக்கி வசித்தால் பரவாயில்லை. அவர் இந்த முஸ்லீமை பார்த்து அவர் சொன்னார், முட்டாள் பையனா இருக்கியே, அல்லாஹ் உனக்கும் செல்வத்தை கொடுத்தான், எனக்கும் கொடுத்தான், நான் பத்தியா எப்படி செழிப்பா வச்சிருக்கேன், பளபளப்பா வச்சிருக்கேன், பார்க்கும் இடமெல்லாம் தோட்டமும் மாட மாளிகையும் பசுமையும் செழுமையும் காணப்படுகிறது. ஆனா நீ என்ன பண்ற, அல்லாஹ் கொடுத்த காசு எல்லாம் ஏழைக்கு கொடுக்கிறேன், மிஸ்கீனுக்கு கொடுக்கிறேன், சதக்கா செய்கிறேன் என்று சொல்லி விவரம் இல்லாதவனாக இருக்கிறாயே, எல்லா காசையும் இப்படி அழிக்கிறாயே வீணாக என்று சொன்னான். வா, என் தோட்டத்தை வந்து பார், என் வீட்டை வந்து பார், நான் எப்படி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆணவத்தோடு பெருமையோடு அந்த நண்பரை அழைத்து கொண்டு போய் தோட்டத்தை காட்டினான். பத்தியா, என்னுடைய தோட்டத்தை பார், இவ்வளவு செழிப்பா இருக்கு, நான் எவ்வளவு பெருமையா வச்சிருக்கிறேன், எவ்வளவு சங்கையா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனார். உள்ள போனது மட்டுமில்ல, தோட்டத்துக்கு உள்ள நுழைஞ்சி தோட்டத்தை காட்டி விட்டு சொன்னார், இதெல்லாம் ஒரு காலத்துல அழிய வாய்ப்பே இல்லைன்னா அங்கதான் நமக்கு பாயிண்ட் இருக்கு. அந்த வார்த்தை இன்னைக்குமே எந்த மனிதனுடைய வாயிலும் வரவே கூடாது. அப்படி யாருடைய வாயிலெல்லாம் வந்ததோ அவர்களெல்லாம் என்ன நிலைக்கு ஆனார்கள் என்று ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வரலாறு படிப்பினைக்கு வைக்கப்பட்டிருக்கு. அவர் சொன்னார், அந்த வீத ஹாதிகி அபதா மா அதுன்னு அந்த வீத ஹாதி அபதா. பத்தியா, எவ்வளவு செழிப்பா வச்சிருக்க இந்த தோட்டம்,
எவ்வளவு பாடுபட்டு வளர்த்திருக்கேன், இது அழியும் தான் நினைக்கிறேன். நான் நினைக்கவே இல்லை, இது ஒருபோதும் அழியவே அழியாது. இந்த தோட்டத்திற்கு அழிவு என்பது அறவே கிடையாது என்று அவர் சத்தியம் விட்டு சொன்னார். இவர் சொன்னாரே இப்போ எல்லாம் சரிதான், இந்த வார்த்தை சொன்னார். நீ தோட்டத்துக்கு உள்ள நுழைகிற போதே என்ன சொல்லியிருக்கலாம், மாஷா அல்லா லா குவத்தை இல்லாமில்லான்னு சொல்லியிருக்கலாமே ஒரு வார்த்தை. மாஷா அல்லா அல்லா கொடுத்தது, அல்லா நாடியது, அவன் இன்றி அளவும் அசையாது. ஒரு வார்த்தையை நீ சொல்வதற்கு என்ன, சொல்லி இருந்தால் அல்லா இந்த பொருளை உனக்கு பாதுகாத்து இன்னும் அதிகமாக தருவானே, அதை சொல்லக்கூடாது. நான் ஏன் சொல்ல வேண்டும் அல்லாவை பற்றி, அல்லாவுடைய வார்த்தையை அல்லாவுடைய பேரை நான் ஏன் சொல்ல வேண்டும், எனக்கு தேவையில்லை என்று அவர் சொன்னார். என்ன ஆனது அந்த தோட்டமும் துறவுகளும் என்ன ஆனது என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அதற்கு முன்னால் இன்னொரு வரலாறையும் நாம் பார்க்க வேண்டும். இப்படி யாரெல்லாம் இது அழியவே அழியாது, மறையவே மறையாது, ஒழியவே ஒழியாது, தடுக்கவே முடியாது என்று யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்களெல்லாம் குர்ஆனுடைய வரலாறிலும் பார்க்கிறோம், உலக வரலாறையும் பார்க்கிறோம். அவர்களெல்லாம் ஒரு செகண்ட் நேரத்தில் அழிந்து நாசமாகி போன வரலாறுகள் நிறைய, அல்லாஹ்வை மறந்தவர்கள். அருமையானவர்களே, காரூன் உங்களுக்கு ஒரு உதாரணம். காரூன் பெரிய செல்வ செழிப்புள்ள மனிதன், மூசா நபி காலத்திலே வாழ்ந்தவன். இந்த காரூன் ஆரம்பத்திலே ஒரு ஏழையாகத்தான் இருந்தான். அவன் ஒரு நாள் மூசா நபி இடத்திலே வந்து கெஞ்சி கேட்டான், என்னையா மூசா நீர் என்னுடைய சொந்தக்காரர் என்று சொல்லுகிறேன், எனக்கே வெட்கமாக இருக்கிறது, நான் ஏழையிலே வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் கூட இறக்கவில்லையா. இப்போ மூசா நபி எல்லா இடத்திலே துவா செய்தியாலாம் இவன் வறுமையிலே வாடுகிறான், பாவம் இவனுக்கு கொஞ்சம் வளமான வாழ்க்கையை கொடு என்றார். அல்லாஹ் சொன்னான், அப்படியானால் கீமியாவை அவனுக்கு கற்றுக் கொடுங்கள் மூசா என்று சொன்னான். கீமியானா என்ன, மாமியா போட்ட சேமியா நமக்கு தெரியும், ஆனா கீமியானா என்ன தெரியுமா, தெரியுமா கீமியா கெமிஸ்ட்ரி, மாஷா கீமியா வந்ததுதான் கெமிக்கல் கெமிஸ்ட்ரிங்கிற வார்த்தை, இந்த அரபி வார்த்தை. கீமியா என்பது ஒரு ரசாயன கலை. அந்த ரசாயன கலையிலே ஆக உச்சபட்சமான ஒரு முறை என்ன தெரியுமா, தங்கத்தை கூட இரும்பை கூட தங்கமாக்குகிற முறை, இரும்பை கூட தங்கமாக மாற்றுகிற ஒரு கலை கீமியாவிலே உண்டு. அந்த கீமியா மூசா நபிக்கு தெரியும், அந்த கலையைத்தான் காரூனுக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹ் கொடுத்த அனுமதியின் பேரில். இந்த கலையை கற்று அவன் தொடுகிற தங்கத்தை எல்லாம் அவன் தங்கமாக மாற்றி ஆனந்தம் அடைந்தான், பரவசம் அடைந்தான். தங்கங்கள் அவனிடத்திலே குவிந்தன, மலைமலையாய் குவிந்தன, செல்வங்கள் குவிந்தன. அவனுடைய கஜானாக்களை பூட்டி இருக்கிற சாவிகளை மாத்திரம் எத்தனையோ ஒட்டகங்கள் பொதிகளாக சுமக்கிற அளவுக்கு அவனிடத்திலே கஜானங்கள் குவிந்தன. அவ்வளவு செல்வம் குவிந்து உலகத்திலே நம்பர் ஒன் பணக்காரனாக மாறியதற்கு பிறகு மூசா நபி என்ன கேட்டார்கள், அருண் அல்லாஹ் உனக்கு செல்வத்தை கொடுத்தான், நீ அத்தனையுமே ஏழைக்கு கொடுக்க தேவையில்லை, அதிலிருந்து கொஞ்சத்தை சதக்காவாக சதக்காத்தாக ஏழைக்கு நீ கொடுக்கலாமே, நான் ஏன் ஏழைக்கு கொடுக்க வேண்டும், எனக்கு இவ்வளவு வழங்கப்பட்ட செல்வம் எல்லாம் எப்படி வந்து தெரியுமா. அவன் சொன்னான், ஆணவத்தோடு சொன்னான், இன்னமா ஊத்தீத்து அதை அழிமினி ஏந்தி, ஏ என்னட்ட உள்ள அறிவியா, என்னட்ட உள்ள சொந்த அறிவுனால நான் இவ்வளவு சம்பாதிச்சேன் அப்படின்னு ஆணவத்தோடு பேசினான். அதுதான் அவன் எங்க அவன் எப்ப எனக்கு தந்தான் என்று கேட்டான். கொடுக்க முடியாது, முடிந்தால் இந்த செல்வத்தை யாராவது அழிஞ்சில் பார்க்கலாம் என்றான். இந்த வார்த்தைக்கு பிறகுதான் அல்லாஹ் என்ன செய்தான், அவனையும் அவனுடைய அந்த கஜானாக்கள் கருவூலங்கள் மாட மாளிகைகள் கோட்டை கோபுரங்களை எல்லாம் அல்லாஹ் பூமிக்குள்ளே புதைத்தானா இல்லையா, பூமி பிளந்தது அத்தனையும் பூமிக்குள்ளே இன்னமும் போய்கொண்டே இருக்கிறது, நமக்கெல்லாம் ஒரு படிப்பினை. எனவே அருமையானவர்களே, இந்த வார்த்தை வரக்கூடாது, வசதி வரலாம், ஆனால் வசதி வந்தால் ஆடக்கூடாது, அதிக பிரசங்கித்தனமாக பேசக்கூடாது, ஆணவத்தோடு அகங்காரத்தோடு பேசக்கூடாது, அல்லாவை மறக்க கூடாது. அப்படி மறந்தவர்களுக்கெல்லாம் இதுதான் நிலை. ஆதுமகன் சத்தாது, ஆதுமகன் சத்தாது எவ்வளவு பெரிய உதாரணம் நமக்கு. அவன் உலகத்திலே அவனை போல ஒரு பெரிய பணக்காரன் இருக்க முடியாது, ஏன், அல்லாவுக்கே போட்டியாக ஒரு சொர்க்கத்தை இந்த பூமியில் உருவாக்கியவன் இல்லையா. சொர்க்கம் எப்படி இருக்கும் என்று நவியிடத்திலே கேட்டான், சொர்க்கமா அது இப்படி இப்படி இருக்கும் என்று விவரித்தார்கள். அப்படியா, இதை உருவாக்குவது எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே, இந்த பூமியிலே நான் சொர்க்கத்தை உருவாக்கி நான் சொந்தமாக்கிக் கொள்வேன், நான் ஏன் சொர்க்கத்திற்கு அங்கே போக வேண்டும், அங்கே இருக்கிற சொர்க்கத்திற்கு நான் ஏன் அமல் செய்ய வேண்டும், நான் ஏன் அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும், எனக்கு தான் இங்கே சொர்க்கத்தை உருவாக்க முடியுமே. இது சொல்லி நாட்டு மக்களுக்கெல்லாம் உத்தரவிட்டான். நாடெங்கிலும் இருந்த தங்க சுரங்கங்களில் இருந்து தங்கங்களை எடுத்து 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 கொண்டு போய் ஒரு பெரிய சிட்டியை உருவாக்கினான், ஒரு சொர்க்கத்தையே உருவாக்கினான். தங்கம் மாணிக்கம் மரகதம் வைரம் வைடூரியம் கோமேதகம் அத்தனை பவளங்களையும் கொண்டு போய் முத்துக்களையும் கொண்டு போய் கொட்டி சொர்க்க மாதிரியே ஒரு அற்புதமான ஒரு சொர்க்கத்தை முழுவதுமாக பல ஆண்டுகள் உருவாக்கி என்னானதே அந்த சொர்க்கத்தை பார்வையிடுவதற்காக முதன் முதலாக சொர்க்கத்துக்குள்ளே அவன் காலடி கூட எடுத்து வைக்கவில்லை வந்துவிட்டார். அவர் கணக்கு முடிந்தது, இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவன் உயிரை வாங்கினாரா இல்லையா, அவன் கட்டிய சொர்க்கத்தை அவன் பார்ப்பதற்கு கூட அவனுக்கு வாய்ப்பு இல்லை. எனவேதான் ஆணவத்தோடு அல்லாவை மறந்து பேசுகிற யாருமே இந்த உலகத்தில் நிலையாய் வாழ்ந்ததாய் சரித்திரமில்லை என்பதை
நாம் பல்வேறு சம்பவங்கள் மூலமாக குர்ஆனுடைய வரலாறு நமக்கு சொல்கிறது. உண்மையானவர்களே, மலை குடைந்து வாழ்ந்தவர் கூட நிலை குடைந்து போன வரலாறு உண்டு. மலையை குடைந்தவர்கள் யார் அது? இந்த கூட்டம். மலையவே தன்னுடைய விரல்களால் கைகளால் குடைந்து குடைந்து வீடுகளை அமைத்தவர்கள் யார்? ஆது கூட்டம். ஹூத் நபியினுடைய ஆது கூட்டத்திற்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய சக்தியை கொடுத்திருந்தான்டா, அவர்கள் மாமிச மலை போன்று இருப்பார்கள், பெரிய உடம்பை பெற்றிருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய நகங்களாலேயே மலைகளை சுரண்டி சுரண்டி குடைந்து அறைகளை ரூம்களை உருவாக்கி அதுக்குள்ளே வாழக்கூடியவர்கள். எந்த கருவியும் அவர்களுக்கு தேவையில்லை. அப்பேற்பட்ட அப்ப மலை குடைந்து வாழ்ந்த அந்த சமுதாயம் ஆணவத்தோடு சொன்னது, அல்லாஹ்வுடைய நபியை எதிர்த்து பேசியது, எங்களை யார் அழிக்க முடியும், நாங்கள் மலைக்குள் வாழ்கிறோம், இந்த மலையை யார் பெயர்க்க முடியும், யார் இடிக்க முடியும் என்று கேட்டார்களா இல்லையா? அடுத்து உடனே அல்லாஹ்வுடைய வேதனை வந்தது. அல்லாஹ் அந்த மலைகளை சுக்குநூறாக உடைத்து எறிந்தான். மலை குடைந்து வாழ்ந்தவர்கள் கூட நிலை குடைந்து போன வரலாறுகள் குர்ஆனிலே நிறைய இருக்கிறது. சொல்லிக்கொண்டே போகலாம். தடுக்கவே முடியாது, அழிக்கவே முடியாது என்று சொல்லப்பட்டதானே டைட்டானிக் கப்பல். மூழ்கவே மூழ்காது, மூழுவதற்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளவு டெக்னாலஜி, அவ்வளவு அற்புதமான தொழில்நுட்பம், அந்த காலத்திலே அவ்வளவு அழகான தொழில்நுட்பத்தோடு வேறெந்த கப்பலும் இல்லை என்று சொல்லப்பட்ட அளவுக்கு. இரண்டு இயந்திரங்கள் இதில் பொருத்தப்பட்டிருக்கிறது, ஒன்று பழுதுபட்டாலும் இன்னொன்று செயல்படும். எனவே யாரும் இதை தடுக்கவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது என்று அந்த கேப்டன் ஆணவத்தோடு சொல்லிவிட்டுத்தான் அந்த கப்பல் புறப்பட்டது. புறப்பட்ட இரண்டாவது நாளில் சிதறியது, கடலுக்குள் மூழ்கியது. எனவே இந்த வார்த்தை யாருடைய வாயிலிருந்து வரக்கூடாது. அல்லாஹ் அதை விரும்பவே மாட்டான். மூழ்கவே மூழ்காது, தடுக்கவே முடியாது, அழிக்கவே முடியாது, இந்த வார்த்தை வரவே கூடாது. எனவே நாம் எச்சரிக்கையாக இருக்கிறது. MH370 அதை பற்றி கூட என்ன பக்கம் பக்கமாக எழுதுகிறார்கள். அதிலே இவ்வளவு தொழில்நுட்பம் இருக்கிறதா என்று இப்பொழுதுதான் நமக்கே தெரிகிறது. அதுக்கு அது மாயமாய் மறைந்திருக்கு பிறகுதான் அந்த விமானத்திலே இவ்வளவு தொழில்நுட்பங்கள் இருக்கிறதா என்று நமக்கு தெரியாது. பக்கம் பக்கமாக அப்படியே போட்டு விவரிக்கிறார்கள். விமானத்திலே இத்தனை கூறுகள் இருக்கிறது என்று நமக்கு இப்பொழுது புரிந்துவிட்டது. ஒரு பாடமே நடத்தி இருக்கிறார். இப்ப அவ்வளவு தொழில்நுட்பம் கொண்ட ஒரு விமானம் மாயமாய் மறைந்தது கூட அது அல்லாஹ்வுடைய சக்தியை தான் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அப்படி நிறைய சொல்லலாம். அப்ப அழியவே அழியாது என்று சொன்னதும் அழிந்திருக்கிறார். இன்னொரு பக்கம் பாருங்கள், வரலாற்று இப்படி திரும்பி பாருங்கள். இது அழிந்து விட்டது, இனி திரும்பவே திரும்பாது என்று சொல்லப்பட்டதும் திரும்பி இருக்கிறது. இது வரலாற்றின் இன்னொரு கோணம். எப்படி? புக்துநசர் என்று சொல்லக்கூடிய மன்னன், அந்த மன்னன் ஆரம்பித்து அவன் காஃபிர் தான். அவன் ஜெருசலத்தையும் பைத்துல் முக்கத்தஸையும் அழித்து நாசமாக்கி சின்ன பின்னமாக்கி சிதைத்து விட்டு போய்விட்டான். சிதைந்து பாலடைந்து கிடக்கின்ற, பரிதாபமாய் பாலடைந்து கிடக்கின்ற அந்த ஊரை பார்த்து அந்த பக்கமாக கடந்து போன உசைர் நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், எப்படி இருந்த ஊர் இப்படி ஆகிவிட்டதே, சிதைந்து விட்டதே, சின்னாபின்னமாகி விட்டதே, பாலடைந்து விட்டதே, இனிமேல் மக்கள் இங்கே வந்து இந்த ஊர் திரும்ப வரப்போகிறதா, இனிமேல் இந்த ஊர் திரும்ப பழையபடி மீண்டு வரப்போகிறதா? சான்ஸே இல்லை. அண்ணா எவி ஆதி இல்லா பாத மோதியா, இந்த ஊர் முற்றிலும் அழிந்து விட்டதற்கு பிறகு இந்த ஊரை எப்படி திரும்ப கட்டி எழுப்ப முடியும்? முடியவே முடியாது என்று அவர் நினைத்தார். காட்டுக்குள்ளே போனார். 100 வருடம் அல்லாஹ் தூங்க வைத்து அவரை எழுப்பினார். 100 வருடத்திற்கு பிறகு அவர் மீண்டும் அந்த ஊருக்குள் வந்து பார்த்த போது ஊரே செழிப்பாக இருந்தது. எந்த ஊர் திரும்ப வராது என்று அவர் சொல்லிவிட்டு போனாரோ அதே ஜெருசலம் செழிப்பா. இன்றைக்கு ஜெருசலம் போன்ற ஊர் வந்து எல்லோரும் நாங்கள் தான் அதற்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லி அடித்துக் கொள்கிற அளவுக்கு அது செழிப்பான ஊராகத்தான் இருக்கிறது. இப்போ எனவே என்ன விளங்குகிறது? எதையும் நாம் தீர்மானிக்க கூடாது அவர்களே. இது முடியவே முடியாது அல்லது திரும்பி வரவே வராது, தீர்மானிக்கிற உரிமை மனிதனுக்கு இல்லை. அது யாருக்கு இருக்கிறது? அல்லாஹ் எல்லாம் அல்ல, அல்லாஹ்வுக்கு தான் அந்த உரிமை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதனால இந்த ஒரு வரலாற்றை கூட அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஏமன் வாசிகள் ஒரு தந்தை நல்லா தான் இருந்தார். தந்தை இருக்கிற போது தோட்டம் துறவுகளிலே என்ன விளைந்தாலும், என்ன கனிகள் கிடைத்தாலும், பழங்கள் கிடைத்தாலும் அதை கொண்டு வந்து பள்ளிவாசலிலே வைத்து ஏழைகளுக்கெல்லாம் வழங்கி விட்டுத்தான் அவர் உண்பார். எவ்வளவு எந்த வருஷம் என்ன விளைந்தாலும் ஏழைகளுக்கு ஜக்காத் நிறைய கொடுப்பார். இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு தந்தை, அவருடைய மௌத்துக்கு பின்னாலே அவருடைய பிள்ளைகள் அவரை போல இல்லை. அந்த பிள்ளைகள் எல்லாம் சொன்னார்கள், வாப்பா அவர் கேணத்தனமா இருந்தார்னா நம்ம அப்படி இருக்க முடியாது. நாம கஷ்டப்பட்டு பாடுபடுறோம், உழைக்கிறோம், தண்ணி பாய்ச்சிறோம், எனவே எல்லாமே நமக்குத்தான் சொந்தம், ஏழைகளுக்கு நாம் ஏன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த விவசாயம் செய்தார்கள். விவசாயம் செய்துவிட்டு இரவிலே பேசி கொண்டார்களாம், வா எல்லாரும் போய் தூங்குங்க, காலையில் நம்ம தோட்டத்துக்குள்ளே போகிறோம், விவசாயத்தை போய் பார்க்க போகிறோம், அது கனிந்து அப்படியே தொங்கும், குளகுலையாக தொங்கும் போது எல்லாத்தையும் அறுவடை செய்து நாமே விற்று அதை பணமாக்க வேண்டுமே தவிர ஏழைகளுக்கு அல்லாஹ் எதுகுலன்னகள் யோமா அழைக்கும் மிஸ்கின், ஒரு மிஸ்கினுக்கு கூட ஒன்றும் கொடுக்கக்கூடாது. இதில் கரெக்டாக நம்ம நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க சொன்னாங்களாம் அச்சமூல எஸ்ரி முன்னா முசிபின் காலையில நம்ம போகும்போது அப்படியே அது செழித்து இருக்கு கனிகள்லாம் அப்படியே பூத்து குலுங்க இது சத்தியம் என்று சொன்னார் அதை நான் அல்லாஹ்வை மறந்து விட்டு பேசுவது அது விளையும் என்று யார் உனக்கு உத்தரவாதம் கொடுத்தது இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்தார்கள் என்று குர்ஆனிலே வருகிறது வலா இஸ்தஸ்னூன் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லவில்லை காலையில் நான் பார்க்கிற போது கனிந்து அப்படியே தொங்கும் என்று அவர்கள் உறுதியாக சொன்னார்கள் ஆனால் என்ன நடந்தது காலையிலே எல்லோரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுப்பி கொண்டு போனார்கள் போய் ஆர்வத்தோடு தோப்பை பார்த்தால் விவசாய நிலையத்தை பார்த்தால் அஸ்பகத்து கசரீம் இந்த இடத்திலே ஒரு தோப்பு இருந்ததா என்று சந்தேகப்படுகிற அளவுக்கு இருந்ததா நாம வேற தோப்புக்கு இடம் மாறி வந்துட்டோமோ வேற இடம் மாறி வந்து விட்டோமோ என்று அவர்கள் சந்தேகப்படுகிற அளவுக்கு நேற்று வரை இங்குதானே இந்த தோப்பு இருந்தது விவசாயம் இருந்தது எங்கே போனது என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டார்களாம் அல்லாஹ் அதனுடைய மர்மத்தை விடுவிக்கிறான் இரவோடு இரவாக நம்முடைய வேதனையை அங்கே இறக்கினோம் ஒரு பெரிய அனல் நெருப்பை இறக்கி தோட்டத்தையே கரித்து எரித்து சாம்பல் ஆக்கிவிட்டோம் பாம் அவர்களுக்கு தெரியாது எனவே அல்லாஹ்வை மறந்துவிட்டு நாம் கண்டிப்பாக என்று யாராவது உறுதி சொன்னால் அதெல்லாம் இப்படித்தான் முடியும் இப்போ நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம் இந்த இரண்டு தோழர்களை ஒருத்தர் சொன்னாரு எப்ப நீ அப்படி சொல்லாத அல்லாஹ் மறந்துட்டு சொல்லாத மாஷா அல்லாஹ் லாபத்தை இல்லாமல்தான் சொல்லலாமே ஒரு அழகான தோட்டத்தை பார்க்கிற போது ஒரு அழகான வீட்டை பார்க்கிற போது ஒரு அழகான வாகனத்தை பார்க்கிற போது ஒரு அழகான மனிதனை பார்க்கிற போது ஒரு அழகான செய்தியை கேட்கிற போது என்ன சொல்ல வேண்டும் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்று நீ சொல்லியிருக்கலாமே சொல்லி இருந்தால் அல்லாஹ் அந்த கண் திருஷ்டியை விட்டு அந்த பொருளை பாதுகாப்பானே இன்னும் அதிகமாக அதை பலனாக்கி தருவானே உனக்கு வரக்கத்தாக்கி தருவானே நீ சொல்லலாமே என்று சொன்னபோது அவன் முடியாட்டான் மறுநாள் காலையிலே அவன் பார்த்தபோது இரவோடு இரவாக அவனுக்கும் அதுதான் நிகழ்ந்தது பயங்கரமான ஒரு சூறை காற்றும் அனல் நெருப்பும் வந்து அவனுடைய தோட்டம் துறவுகளையெல்லாம் துவசமாக்கி விட்டது எரித்து சாம்பலாக்கி விட்டது அப்பொழுது மறுநாள் காலையிலே போய் அந்த தோட்டத்தை பார்த்து விட்டு கை செய்தப்பட்டு அழுதான் கன்னத்திலே கை வைத்து கை செய்தப்பட்டு அழுதான் ஐயோ நான் இறைவனை நினைத்திருக்க வேண்டுமே நான் இறைவனை மறக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்று அப்பொழுது அவன் புலம்பினான் என்று அல்லாஹ் சூரா கௌஃபிலே சொல்லி முடிக்கிறான் என்றார் இந்த மாஷா அல்லாஹ் இது ரொம்ப முக்கியமான விஷயம் மாஷா அல்லாஹ் ஒரு அழகான ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்க்குறீங்க என்ன சொல்லணும் மாஷா அல்லாஹ்னு சொல்கிற போது நம்முடைய கண்ணே அதில் படாது அடுத்தவங்க கண்ணும் அதில் படாது கந்திஷ்டி இருக்கா இல்லையா இருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க விதியவே முந்தக்கூடிய ஒன்று இருக்குமானால் அது கந்திஷ்டியாக இருக்கும் என்றார் அவ்வளோ பயங்கரமான விஷம் அது அந்த விஷம் மனிதனுடைய கண்ணுக்கு அப்பேற்பட்ட விஷத்தையும் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் நல்ல பார்வையோடு பார்க்கிற போது அது நல்ல மாற்றத்தை உண்டாக்குகிறது காழ்ப்புணர்ச்சியோடு கெட்ட நோக்கத்தோடு பொறாமை உணர்வோடு பார்க்கிற போது நம் கண்ணில் இருந்து வெளிப்படுகிற ஒரு தீய சக்தி அது அடுத்தவனை பாதிக்கத்தான் செய்கிறது எனவே அது கந்திஷ்டி ரொம்ப மோசமானது அல்லாஹ்வே குர்ஆன் சொல்கிறான் நபியே அந்த எதிரிகள் என்ன செய்யல இறீதுவனடா இசிரிக்கூனக்க பார்வையாலே உண்மை வீழ்த்தி விட நினைக்கிறார் பார்வையாலேயே நபியை உண்மை வீழ்த்தி விட வேண்டும் என்று நினைக்கிறார் அது முடியாங்கிறான் அல்ல அதே விஷயம் இல்ல உன்னை பாதுகாப்பாங்கிறான் நான் உன்னை பாதுகாப்பேன்னு சொல்றான் ஆனா பார்வையாலே ஒருத்தனை வீழ்த்த முடியுமானா வீழ்த்த முடியும் சில மோசமான கண்ணு உள்ளவங்களுக்கு அந்த சக்தி இருக்குது அதை விட்டு பாதுகாப்பு தேடன் பொறாமைக்காரன் பொறாமையோடு பார்க்கிற போது அந்த கண்ணுடைய தீமையை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாதான் நமக்கு கட்டு தருகிறான் ஒரு சஹாபி குளித்துக் கொண்டிருந்தார் ஒரு அழகான சஹாபி ஒரு தெருவிலே குளித்துக் கொண்டிருந்தார் அந்த காலத்துல பாத்ரூம்லாம் அவ்வளவு கிடையாது குளித்துக் கொண்டிருக்கிற போது அந்த வழியாக இன்னொரு சஹாபி கடந்து போனார் கடந்து போனவர் குளித்துக் கொண்டிருக்கிற இந்த சஹாபியுடைய அந்த மேனியை பார்க்கிறார் அந்த அழகை பார்க்கிறார் எவ்வளவு அழகான மீன் எவ்வளவு அழகான உடல் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் இவர் போன கொஞ்ச நேரத்திலே குளித்துக் கொண்டிருந்த அந்த சாபி என்ன கண்ணாரு மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டார் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டார் உடனே அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் அவரை தூக்கி கொண்டு அவரை எழுப்பி பார்த்தார்கள் எழும்பவில்லை அவரை தூக்கி கொண்டு போய் அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் யார் ரசூல் அல்லாஹ் அவர் குளித்துக் கொண்டிருந்தார் மயங்கி விழுந்து விட்டார் குளித்துக் கொண்டிருந்தவர் எப்படியப்பா மயங்கி விழுந்தார் கண் திறக்கவில்லை எப்படியப்பா அவர் மயங்கி விழுந்தார் இல்ல இன்னொரு சஹாபி அந்த பக்கமாக போனவர் ஒரு மாதிரிய பார்த்துட்டு போனாரு இவர் மயங்கி விழுந்துட்டார் அப்படியா உடனே அவரை கூப்பிட்டுவார் அவர் அழைத்து வரப்பட்டு ஐயா ஒரு அழகான மேனியை பார்த்தா ஒரு அழகான விஷயத்தை பார்த்தா என்ன சொல்லணும் உடனே மாஷா அல்லாஹ்னு சொல்லியிருக்கலாமே மாஷா அல்லாஹ்னு சொல்லி இருந்தா இவர் பாதுகாக்கப்பட்டிருப்பாரே உன்னுடைய கண் திருஷ்டி இவரை பாதித்து இருக்காதே அப்படி சொல்லாமல் ஏன் நீங்கள் இப்படி என்ன அழகான மீன் என்று ஏன் நீங்கள் பார்க்கிறீர்கள் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க ரசூலா சொல்லிட்டு இப்போ தீர்வு என்ன பரிகாரம் என்ன இப்போ எழுப்பணுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் இந்த சஹாபியினுடைய
தண்ணீர் கொண்டு வர செய்து இந்த சாபியினுடைய கை கால் உறுப்புகளை எல்லாம் கழுவி கழுவிய அந்த தண்ணீரை எடுத்து மயங்கி கிடக்கிற இந்த சாபியின் முகத்திலே தெரித்த போது இவர் எழுந்து உட்கார்ந்தார். வேற எதனால எழுப்ப முடியல, ஏதோ இருக்கிறது, ஏதோ இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்கிறோம். இதில் விளக்கமாக நான் பேச விரும்பவில்லை. அதிசயம் அவ்வளவுதான் வருகிறது. ஆனால் என்ன விளங்குகிறது என்று சொன்னா, எந்த ஒரு அழகான ஒரு பொருளை பார்த்தாலும் விஷயத்தை பார்த்தாலும் மாஷா அல்லாஹ் என்று சொல்கிற போதே அல்லாஹ் அதை இன்னும் அதிகமாக பரக்கத்தாக்கி தருவானே தவிர கந்திஷ்டி ஏற்படாது. அதனால தான் நம்முடைய வீட்டு வாசல்ல அதே மாதிரி வாகனங்கள்ல வண்டிகள்ல என்ன எழுதுறாங்க அதிகமா, மாஷா அல்லாஹ் அப்படின்னு எழுதுறதுக்கு காரணமே இந்த ஆயத்தினுடைய பின்னணி தான். எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னா, ஹஃப்ஸிபுன் மைசரா ரலியல்லாஹு சொல்றாங்க, வஹபிபுன் நபி அவங்களுடைய வீட்லயும் பார்த்திருக்கிறேன், இன்னும் பல பேருடைய வீட்டுல பார்த்திருக்கேன், வீட்டு வாசல்ல மாஷா அல்லாஹ் அபூபத்தை இல்லா பில்லான்னு அவங்க எழுதியே வச்சிருந்தாங்க. வீட்டுக்குள்ள யார் நுழைந்தாலும் அதை சொல்லிக் கொண்டு நுழைவதை போல ஒரு அற்புதமான ஒரு ஏற்பாட்டை அவர்கள் செய்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு வண்டி இருக்கு, வண்டியை நம்ம பார்க்கிறோம், பார்த்தோம் சார் எவ்வளவு அழகான வண்டி இருக்குன்னு சொல்லுவான். அதே அந்த வண்டியினுடைய மேல வந்து மாஷா அல்லான்னு எழுதியிருந்தவங்க பார்வை அங்குதான் போகும். என்னமோ எழுதிருக்கான், என்ன ஒரு வண்டி வருகிற போது அதுல யாரு பேர் எழுதிருக்குன்னு பார்ப்போம் சில நேரத்துல கவனிப்போம். அப்ப மாஷா அல்லாஹ் என்று எழுதுகிற போது இவன் என்ன சொல்லுவான், மாஷா அல்லாஹ் அப்படின்னு அவன் நினைச்சாலே போதும், அந்த எழுதப்பட்டிருக்கிற அந்த வாசகத்தை பார்த்து மாஷா அல்லாஹ் என்று இவன் படித்தாலும் போதும் அல்லது இவனுடைய மனதிலே அந்த நினைப்பு வந்தாலும் போதும் இவனுடைய கந்திஷ்டி அந்த வண்டியை பாதிக்காது. எனவே இந்த நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் தான் வீட்டிலே வாகனங்களிலே அதை எழுதி வைக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாகவே சொன்னார்கள், மன்றா ஷைஅன், நீங்கள் ஒரு பொருளை பார்க்கிறீர்கள், ஆஜப உங்களை ஆச்சரியப்படுத்துகிறது, அது அழகாக தோன்றுகிறது, இப்போ காலம் மாஷா அல்லாஹ் உடனே மாஷா அல்லாஹ் லா குவத்தை இல்லா பில்லாஹ் என்று சொல்லிவிட்டால் லம் யதுர்ருஹு ஐனும், கந்திஷ்டி பாதிக்காது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நீங்கள் தெருவிலே போகிற போதோ எங்கே போனாலும் எந்த ஒரு அழகான பொருளை பார்த்தாலும் மாஷா அல்லாஹ் சொல்லணும். எந்த ஒரு அழகான பொருளா என்ன நினைக்கிறேன், அந்நிய பெண்கள் மீது யதார்த்தமாக ஒரு பார்வை பட்டால் உடனே பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். முதல் பார்வை அது உன்னுடைய பார்வை, அடுத்த பார்வை சைத்தானுடைய பார்வை என்றார்கள் சொல்லலாம். முதல் பார்வை தானே அப்ப பாத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நினைக்க கூடாது. முதல் பார்வை சொன்னா யதார்த்தமாக படுகிற பார்வை அது உன்னுடைய பார்வை, வேணும் என்று நீ அடுத்து பார்த்தாலே அது சைத்தானுடைய பார்வை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார். எனவே அங்க போய் மாஷா அல்லாஹ் சொல்லிக்கிறது கூடாது. அப்ப இந்த மாதிரி நம்ம புரிஞ்சு கொள்றோம். அருமையானவர்களே, நாலு வார்த்தைகளை சொன்னா நாலு ஆபத்துல இருந்து விடுதலை கிடைக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், மாஷா அல்லாஹ் லா குவ்வத்த இல்லா பில்லாஹ் என்று சொன்னால் கந்திஷ்டியில் இருந்து பாதுகாப்பு, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொன்னால் அமீனமின் கைதி ஷைத்தான், ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் இருந்து பாதுகாப்பு, உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், என்னுடைய காரியத்தை அல்லாஹ்வின் பக்கம் நான் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னால் அமீனமின் மக்ரின் நாஸ், மக்களுடைய சூழ்ச்சியை விட்டு பாதுகாப்பு, மக்களுடைய கால்புணர்ச்சியை விட்டு பாதுகாப்பு, லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன் என்று சொன்னால் அமீனமின் அல் கம், கவலை துக்கம் துயரத்தை விட்டு பாதுகாப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதையும் இந்த இடத்திலே நாம் எண்ணி பார்க்க. இன்னொன்று சொல்லட்டுமா, அதாவது சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் ஒரு தடவை வாக்குவாதம் வந்துச்சான், ரெண்டு வாக்குவாதம் பண்ணிக்கிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப நான் தான் உயர்ந்தவன், நான் தான் உயர்ந்தவன் என்று சொர்க்கமும் நரகமும் போட்டி போட்டு கொண்டது. அதிலே அந்த வாக்குவாதத்தின் இடையிலே ஒரு விஷயம் வருகிறது. சொர்க்கம் சொல்லிச்சான், பரவாயில்ல பரவாயில்ல, நான் ஏன் சிறந்தவன் தெரியுமா, தன்னடக்கம் உள்ளவர்கள்லாம் என்னிடத்தில் தான் வருவார்கள் அது சொல்லிச்சு. யார் யாருக்கெல்லாம் தன்னடக்கம் இருக்குதோ பணிவு இருக்கிறதோ அவர்கள்லாம் என்னிடத்தில் தான் அதிகமாக வருவார்கள், எனவே நான் தான் சிறந்தவன் என்று சொர்க்கம் சொன்னது. இந்த ஹதீஸை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் ஒருத்தர் வந்து முஹம்மது இப்னு இஸா கிட்ட கேட்டாங்க, இந்த தன்னடக்கம் உள்ளவங்கன்னா யாரு, எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்போ அந்த அறிவிப்பாளர் சொன்னார், அல்லதி பர்ரி உ நஃப்ஸஹு மினல் ஹவுலி வல் குவ்வத்தி ஃபில் யௌமி இஸ்ரீன மர்ரா, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் லா ஹவுல லா ஹவுல வலா குவ்வத்தை இல்லா பில்லான்னு 20 தடவையாவது அவர் சொல்லுவார். அவர் ஆக தன்னடக்கம் வந்துடும், ஏன்னா எது நடந்தாலும் லா ஹவுல வலா குவ்வத்தை இல்லா பில்லா, அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கிறது, அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கிறது என்று அவர் சொல்லுகிற போது ஒரு நாளைக்கு 20 முறை அதை சொன்னால் கூட அவரிடத்தில் இயற்கையாகவே தன்னடக்கம் வந்துவிடும் என்று முஹம்மது இப்னு இஸாக் ரலியல்லாஹு சொன்னார். அதனால லா ஹவுல வலா குவ்வத்தை இல்லா பில்லா என்பதை அதிகமாக சொல்லுங்க. இன்னும் சொல்லணுமா, சொர்க்கத்தினுடைய புதையல்ல ஒரு புதையல் தான் லா ஹவுல வலா குவ்வத்தை இல்லா பில்லா. நபிகள் நாயகம் சொன்னாங்க, அலா அதுல்லுக அலா கன்ஸிமின் குனூஸில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய ஒரு புதையலை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா, அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழே இருக்கிற சொர்க்கத்தின் ஒரு புதையலை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா என்றார். யார் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுங்கள் என்று இல்லா தோறும் கேட்டான். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா, இதுதான் சொர்க்கத்தின் புதையல்,
இதை ஒவ்வொரு நாளும் 300 தடவை ஓதி வந்தால் 70 வகையான வியாதிகள் நீங்குகிறது, துன்பங்கள் நீங்குகிறது. அதிலே வெண்குஷ்டம், தொழுநோய் போன்ற வியாதிகள் கூட தொல்லை இல்லாமல் நீங்குகிறது என்றெல்லாம் பெருமான சுவாசம் பட்டியல் போடுகிறார். அதுல இந்த லாகவுல வலாகுவத்தை இல்லாம இல்லாத அவ்வளவு மகத்தான சக்தி இருக்கு. ஒரு ஊர்ல ஒரு அழகான பொண்ணு இருந்தா, ஒரு அழகான பொண்ணு, அந்த பொண்ணை கட்டணும், கல்யாணம் முடிக்கணும்னு எல்லோருமே விரும்புறாங்க, போட்டி போட்டாங்க. பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் போட்டி போட்டாரு. அப்படி போட்டி போடுகிற போது ஒரு கருப்பன், ஒரு ஏழை அவனும் போட்டி போட்டான். அவள் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை, இவனை போய் திருமணம் செய்வதா? என்னை திருமணம் முடிப்பதற்கு ஏராளமான செல்வந்தர்கள் கியூ வரிசையில் இருக்கிற போது நீ எல்லாம் எம்மாத்திரம் போடா வெளியே என்று சொல்லிவிட்டார். கடைசியிலே அந்த ஊரிலே இருந்த ஒரு பெரிய செல்வந்தர், ஒரு பணக்காரன் தான், ஆண் அழகன் தான், அவளை கட்டி கொண்டான். திருமணம் முடிந்தது. திருமணம் முடிந்த முதல் நாள் இரவு, மறுநாள் காலையிலே மணமக்கள் எப்படி இருக்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்களா என்று போய் பார்த்தால், மணமகள் கவலையோடு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். மணமகன் இறந்து கிடந்தான். இன்னும் இப்படி ஆகிவிட்டதே நிலைமை என்று சொல்லி, சரி கொஞ்ச காலத்திற்கு பிறகு இன்னொருத்தன், அழகான பெண் இல்லையா, எனவே இன்னும் போட்டி போட்டாரு, இன்னொருத்தன் கல்யாணம் முடித்தான். அவனுடைய நிலையும் அப்படித்தான் ஆனது. கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிற செய்தி இது. அவனுடைய நிலையும் கரெக்டா ஒரு நாள், மறுநாள் பார்த்தால் மணமகன் இறந்து கிடப்பான். 1, 2, 3, 4 பேர் எல்லோருக்கும் இந்த நிலைதான். அதற்கு பிறகு கியூ வரிசையில நின்றவர்கள் எல்லாம் பின்வாங்கி ஓடினார்கள். இவளை திருமணம் முடிக்கவே இவளுடைய முகத்தில் கூட விழிக்கக்கூடாது என்று சொல்லி எல்லோரும் தயங்கினார்கள். இப்ப இவள் இளம் கன்னியாக இருக்கிற போது இப்ப இவளை போய் அவன்கிட்ட கேட்டான், அந்த கருப்பண்ட போய் என்னை கல்யாணம் முடிச்சுங்க, எனக்கு வாழ்க்கை வேண்டும் என்று கெஞ்சினான். சரி பரவாயில்லை என்று சொல்லி அவன் இரக்கம் வைத்து திருமணம் முடித்தான். அந்த கருப்பனுக்கும் இந்த அழகிக்கும் திருமணம் முடிந்து எல்லோரும் மறுநாள் காலையில் என்ன எதிர்பார்த்திருப்பார்கள், ஆள் காலியாயிருப்பான், நிச்சயமா ஆள் கதை முடிஞ்சிருக்கேன் என்று சொல்லித்தான் எதிர்பார்த்தார்கள். ஆனால் மறுநாள் காலையில இந்த கருப்பன் அப்படியே களையா இருக்கான், சந்தோஷமா இருக்கான். என்னடா நடந்தது, விஷயம் என்ன என்று அவனிடத்தில் கேட்கிற போது அவன் தான் நடந்ததை சொன்னான். நான் முதல் நாள் இரவில் இந்த பெண்ணோடு தனித்திருக்கிற போது திடீரென்று ஒரு ஜின் அந்த ரூமுக்குள்ளே வந்து, அந்த அறைக்குள்ளே ஒரு ஜின், பயங்கரமான ஒரு ஜின் உள்ளே வந்து விட்டது. வந்துவிட்டு வந்து கேட்டது, என்ன உனக்கு பயம் இல்லையா, ஏற்கனவே வந்தவர்களுடைய கதிதான் உனக்கு தெரியுமே, தெரிந்துமா நீ இவளை கல்யாணம் முடித்திருக்கிறாய், இவள் யார், இவளை நான் பல நாளாக நான் தான் என்னுடைய கஸ்டடியில் வச்சிருக்கேன், அப்படி இருக்கும்போது என்னை மீறி யாரும் இவளை திருமணம் செய்யக்கூடாது, இவள் எனக்கு சொந்தமானவள், யார் வந்து என்னுடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டாலும் அந்த மணமகனை நான் விட மாட்டேன், அவர்களுக்கு நேர்ந்த கதிதான் உனக்கும் வரும் என்று சொல்லி அந்த ஜின் பயமுறுத்தியது. பயமுறுத்தினால் நான் பார்த்தேன் என்ன செய்வது என்று இருந்தாலும் இவரை விடுவதற்கும் மனசில்லை. அந்த ஜின்னிடமிருந்து எப்படியாவது நாம் மதியால் தப்பிக்க வேண்டும், அறிவால் தப்பிக்க வேண்டும், பலத்தால் தப்பிக்க முடியாது, அறிவால் தப்பிக்க வேண்டும். உடனே என்ன செய்தேன், அவனுடைய சிந்தனையை மாற்றுவதற்காக, சரி நான் நீ கேட்கிறாய் என்பதற்காக இந்த பெண்ணை உனக்கே விட்டு தருகிறேன், நான் இந்த வாழ்க்கையில் திரும்ப வரமாட்டேன், நீயே வைத்துக்கொள், ஆனால் ஒரே ஒரு முறை நீ எப்படி இந்த ரூமுக்குள்ள வர்ற, அப்படி பறந்து வர மாதிரி இருக்குத, என்னையும் கொஞ்சம் அப்படி பறந்து சுத்தி காட்டுவேன், நீ பறந்து திடீர்னு உள்ளே வருகிறாய், எனக்கும் கொஞ்சம் ஆகாயத்தில் பறக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது, ஒரே ஒரு முறை உன்னுடைய முதுகிலே என்னை வைத்து பறந்து காட்டு, அதற்கு பிறகு நான் உன் வாழ்க்கையில் குறுக்கே வரமாட்டேன் என்று நான் கெஞ்சேன். கெஞ்சியவுடன் அந்த ஜின் என்ன செய்தது, பரவாயில்லை சொல்லி அந்த முதுகிலே தூக்கி கொண்டு ஆகாயத்திலே பறந்தது. இன்னும் கொஞ்சம் வசரமாக போ என்று சொன்னேன், வசரமாக பறந்தது. பறந்து போய்கொண்டே இருக்கிற போது ஆகாயத்திலே மலக்குமார்கள், ஆகாயத்தில் இருக்கிற வானவர்கள் மலாய்க்கத்துகள் அடிக்கடி ஓதுகிற ஒரு தஸ்பீயினுடைய காதிலே விழுந்தது. லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹி அலியில் அதீம் என்று அந்த மலக்குமார்கள் ஓதுகிற அந்த தஸ்பீயை கேட்டவுடன் இந்த ஜின் அப்படியே பயந்து பின்வாங்கியது. அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் அடங்கி ஒடுங்கியது, பயந்து பின்வாங்கியது, பயத்திலே அலறியது. நான் புரிந்து கொண்டேன், ஆஹா இந்த மந்திரம் தான் இதுக்கு சரி, இந்த மந்திரத்தில் ஏதோ இருக்கிறது என்று சொல்லி உடனே நான் அதை ஓத ஆரம்பித்தேன். நான் ஓத அந்த ஜின் அப்படியே கீழே இறங்கி வந்து எரிந்து கரிந்து சாம்பலாகிவிட்டது. அதற்கு பிறகு நான் ஓதுவதை நிறுத்தினேன், இப்போ நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று அந்த மணமகன் சொன்னார் என்று சம்பவத்திலே பார். லாகவுல வலாகுவதை இல்லாபில்லாவுடைய சிறப்பில் இதெல்லாம் நிறைய எழுதுறான். இன்னும் நிறைய வரலாறுகள் உண்டு. ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட அழுவார், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய மகன், வீரமான மகன், ஒரே மகன், எதிரிகள் கடத்தி சென்று விட்டார்கள் யா ரசூலுல்லாஹ், திடீரென வந்து பிடித்து சென்று விட்டார்கள், எங்கே அடைத்து வைத்திருக்கிறான் என்றே தெரியவில்லை நாயகமே, ஒரே ஒரு மகன் இழந்து தவிக்கிறோம் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹில் அலியில், அதை அதிகமாக ஓதுங்கள், நிச்சயமாக பலன் கிடைக்கும் என்று சொன்னார்.
அந்த குடும்பத்தினர் ஓதிக்கொண்டிருந்தார்கள். ஓதிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் நள்ளிரவு நேரத்திலே கதவு தட்டப்படுகிறது. கதவை திறந்து பார்த்தால் அந்த காணாமல் போன மகன் வாசலிலே நின்று கொண்டிருக்கிறார். அது ஆச்சரியம் அல்ல. அவருக்கு பின்னால் ஒரு ஆட்டு மந்தை கூட்டமே நின்று கொண்டிருக்கிறது. ஆடு, என்னடா மகனே எப்படியடா தப்பித்து வந்தாய் என்று ஆற தழுவி கட்டி அணைத்து, நீ எப்படி தப்பித்து வந்தாய் என்று கேட்கிற போது அவன் சொன்னான், அதுதான் எனக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. என்னை எதிரிகள் பிடித்து கொண்டு போய் இரும்பு சங்கிலிகளால் பிணைத்து வைத்திருந்தார்கள், கட்டி போட்டிருந்தார்கள். தப்பிக்கவே முடியாது, அசைக்க கூட முடியாது. அப்படி நான் கட்டி போடப்பட்டிருந்தேன். ஆனால் திடீரென்று ஒரு நாள் இரும்பு சங்கிலிகள் தானாக கலன்று விழுந்தது. நான் தப்பித்தோம் பிடித்தோம் என்று ஓடி வந்தா எனக்கு பின்னாடி இந்த ஆடுகள் ஓடி வருது. எதிரிகளுடைய ஆடு, எதிரிகளின் வீட்டிலே இருந்த அந்த ஆடுகளும் என்னோடு ஓடி வந்தது. நமக்கு ஆடு தேவையில்லையே என்று ஆடுகளை விரட்டினேன். அது போக மறுத்தது. ஏதோ ஒரு பழக்க தோஷத்திலே நான் ஓடி வந்த போது எனக்கு பின்னாலே எல்லாம் ஓடிந்து விட்டது. எனவே அதை விரட்டுவதற்கு எனக்கு நேரமில்லை, நான் வந்துவிட்டேன். இப்பொழுது இந்த ஆடுகள் நமக்கு ஹலாலா என்று தெரிய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நடந்த நிகழ்வுகளை சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ ஓதிய அந்த லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹி அலியினுடைய வரக்கத்தினால் காணாமல் போன உன் மகனும் கிடைத்திருக்கிறான், ஆட்டு மந்தையும் கிடைத்திருக்கிறது. இத்தனை நாட்கள் உன்னுடைய மகனை பிடித்து அடைத்து வைத்திருந்தார்கள் இல்லையா, அதுக்கு நஷ்டஈடு. அந்த எதிரிகளுடைய ஆடையை ஹலாலாக்கிக்கொள், உனக்கு அது தகுந்தால் ஹலாலாகும் என்று சொல்லி அனுமதித்தார் என்று ஹதீஸ்லே அவர்கள் சொன்னா, லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹின் அடியில் அடி இவ்வளவு சிறப்புகள் இருக்குது. எனவே நாம் இன்று முதல் அதை அதிகமாக ஓதுகிற ஒரு நிலைப்பாட்டை நாம் எடுக்க வேண்டும். அருமையானவர்களை, இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். கேள்வி பதில், மாஷா அல்லாஹ் கேள்வி பதில், அப்படியே பதில்கள் எல்லாம் குமிஞ்சு கிடக்கிற ஒரு புக்காவே போட்டுடலாம் போல தெரியுது. அதாவது பொதுவாக மக்கள் இன்றைக்கு இணையத்தில வலைதளத்தில எதை எதையெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறார், கெட்டு குடிச்சவராக போய் கொண்டிருக்கிறார். நான் நம்முடைய மதரசா இமாம் கசாரியை பொறுத்தவரைக்கும் இங்கே இருக்கிற மக்கள் இது போன்ற நல்ல விஷயங்களை, மார்க்க விஷயங்களை இணையங்களில் அதிகமாக தேடி எடுக்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் பெருமையான விஷயம்தான். உங்களுடைய தேடலுக்கு அல்லாஹு தஆலா நல்ல நற்கூலியை தருவானாக. அருமையானவர்களே, நல்ல நிறைய பதிலளித்திருக்கிறான் அண்ணன் அலி அண்ணன், அலி அண்ணன் அவர்களும் அவருடைய ஃபேமிலியும் சேர்ந்து பதில் தந்திருக்கின்றார்கள். அதாவது அவர்கள் எழுதிய பதில் அதே போல இன்னும் யார் எழுதியிருக்கான், ஒரே மாதிரி எழுதின பதில்னா யார் யார் எழுதியிருக்கான்னு சொல்லியிருக்கேன். முகமது மஸ்ரான், ஷாபின் ஷம்சுல் முஸ்தபா, அதே போல ஆரிஃபின் எழுதியிருக்காரு, அவரும் சரியான விடை தான் இருக்கார். அதாவது இவங்க எல்லாருமே என்ன எழுதியிருக்காங்க, அதே போல இன்னொரு விடை இருக்குமே, நலீஃபா ஷமீம் அவர் சகோதரி அவர்கள், இவர்கள் எல்லோருமே பொதுவான ஒரு அற்புதமான விடை எழுதியிருக்கிறார். அதிகமான மக்கள் அறிஞர்கள் அதைத்தான் சுட்டி காட்டுகிறார். பல கருத்துக்கள் இருந்தாலும் இது சரி. என்னன்னு சொன்னா, ஜோர்டான்ல அம்மானுக்கு பக்கத்தில், அம்மான்ல இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த குகை இருப்பதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். 1963 அது உறுதி செய்யப்பட்டது. அதாவது அந்த ஆய்வாளர் உறுதி செய்கிறார். அந்த ஆய்வாளர் சொல்கிறார், இந்த மாதிரி நாங்கள் அகழ்வாராய்ச்சிக்காக ஒரு இடத்தை தோண்டிக்கொண்டே வருகிற போது இந்த குகை எங்களுடைய கண்ணிலே தென்பட்டது. பக்கத்திலே ஒரு பள்ளி கூட இருக்கிறது, அவர்கள் நினைவால் கட்டப்பட்ட அந்த பள்ளியிலே கூட நாங்கள் தொழுதோம் என்றெல்லாம் அவர் சொன்ன செய்தி குவைத்தினுடைய பத்திரிகையில 1963 வந்துருச்சு. இது வீடியோக்களாகவும் கிடைக்கிறது. இது அல்லாமல் ஸ்பெயின்ல வர்ணாத்தா என்ற இடத்திலும் அப்படி ஒரு குகை இருப்பதாக இன்னொரு செய்தி இருக்கிறது. ஆனால் அது ரொம்ப கம்மியான பேர் தான் அறிவிக்கிறாங்க. அதிகமான அறிஞர்கள் இந்த ஜோர்டானை தான் சொல்லுகிறாள் என்பது நமக்கெல்லாம் முக்கியமா. ஆனா சமீபத்தில் எழுதப்பட்ட தஃப்சீர் மாறி கொடுக்குறான் சமீபத்தில். அதில் அவர் என்ன செய்யறாரு, இந்த செய்திகளை எல்லாம் எழுதிட்டு இதெல்லாம் அனுமானமான ஒரு தகவல் தான், அந்த குகை இதுவாகவும் இருக்கலாம், ஒருவேளை இது அல்லாத இன்னொரு இடத்தில் கூட அப்படி ஒரு குகை இருக்கலாம், அல்லாவே நன்கு அறிந்தவன் என்று முடிக்கிறார். ஆனாலும் நீங்கள் தேடிய வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் சரியான பதில் தான் என்பதை நல்லத்தை சொல்லி போய். அதே போல அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகை தோழர்களுடைய பெயர்கள் நம்ம கேட்டிருந்தோம், அழகாக எழுதியிருக்கீங்க, மக்சல் மீனா, தம்லீஹா, மருத்துவனஸ் பேர் சொல்றதுக்கு சில சமயத்தில் எழுதுறது ரொம்ப ஈஸி, எல்லாம் சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஃபஸ்த தீசுன்னா வருது அரபியில் வருது. எல்லாருமே கிட்டத்தட்ட ரொம்ப நெருக்கமாக தான் எழுதியிருக்கீங்க அல்ஹம்துலில்லாஹ். நாயினுடைய பேர்ல எந்த குழப்பம் இல்லை, நாயினுடைய பேர் கித்திமீர், கித்திமீர் என்பது எல்லாருமே ஒரே மாதிரி எழுதியிருக்கீங்க. இதில் என்ன இந்த பேரை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன லாபம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படின்னு சொன்னால் இதில் நிறைய சிறப்பு இருக்குது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு குரானுடைய மிகப்பெரிய முஃபஸ்ஸிர், தஃப்ஸீர் விரிவுரையாளர், அவர் ஒரு செய்தியை சொல்கிறார், இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் 7 தோழர்களுடைய பேரை ஒரு வட்டத்தில் சுற்றி எழுதி நடுவில் அந்த நாயினுடைய பேர் கித்திமீர் அதை எழுதி நம்முடைய வியாபார சரக்குகள் இருக்கிற குடோன் இருக்கு இல்லையா, அதில் கூட நம்ம வச்சா பறக்கத்தான ஒரு இடத்துல வச்சோன்னு சொன்னால் வியாபாரத்தில் நல்லா வரக்கத்துகளை தருவான் என்பது அந்த பேரில் அப்படி என்ன இருக்கிறது சொல்வது யார், சாதாரண ஆளுக்கே இல்லை. இப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு பெருமானாரால் துவா செய்யப்பட்ட அற்புதமான ஒரு சஹாபி. அது மட்டுமல்ல, இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க.
ஒரு அதாவது குழந்தை குழந்தை இந்த நேரமா தான் அதுகிட்டே சைத்தானுடைய துணையினால் அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா, இத இந்த ஏழு பேரையும் சுத்தி எழுதி நடுவுல கித்துமீருங்கிற அந்த பேரை எழுதி அந்த தொட்டியில தொங்க விட்டோம்னு சொன்னா அந்த சைத்தானுடைய தொல்லைகள் குறையும் என்றெல்லாம் நம்பிக்கைக்குரிய நூல்களிலே வருகிறது. இன்னொன்று என்ன தெரியுமா, இப்ப வந்து எல்லாமே டெலிஃபோனா போச்சு, மெசேஜ் இமெயிலா போச்சு, ஆனா அந்த காலத்துல தபால் போக்குவரத்து, தபால்களை அனுப்புகிற போது தபாலுடைய வெளி கவர்ல கித்துமீர் என்ற அந்த பேரை எழுதி எங்களுடைய உஸ்தாத் எஸ் எஸ் உஸ்தாத் கூட அனுப்புவார். நிறைய பெரிய பெரிய உலமாக்கள் எல்லாம் கித்துமீர் என்று மேலே எழுதி எழுதியிருப்பார், எழுதி அந்த தபாலை அனுப்புவார். அந்த தபால் தவறவே செய்யாது, கரெக்டா போய் கிடைச்சிடும், தங்கு தடை இல்லாமல் போய் சேரும் என்று தப்சீர்களில் எழுதப்பட்டிருக்கிற செய்தி பெரிய பெரிய உலமாக்கள் எழுதுன்னு பார்த்து. அப்ப இந்த மாதிரி நிறைய பலன்கள் இருக்கிறது, தேவைப்பட்டால் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதையும் இந்த நல்ல நேரத்திலே சொல்லிக் கொள்கிறேன். இந்த குகையை பற்றி நமக்கு இன்னும் ஆச்சரியமான தகவல் எல்லாம் எழுதுகிறார்கள். உலகத்திலே மர்மங்களும் ஆச்சரியங்களும் நிறைய இருக்கிறது. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி காலத்திலேயே ஐந்து வகையான ஆச்சரியங்களை அவர்கள் பட்டியல் போடுகிறார். உலகத்திலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமான அஞ்சு இடங்கள் இருக்கிறது என்று அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறான். அது என்னென்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஆச்சரியமான இடங்கள் அஞ்சு. ஒன்னாவது அதாவது மனாரத்து துல்கர்னைன் இஸ்கந்தரியா, இஸ்கந்தரியாவிலே அலெக்சாண்டர் கட்டிய அந்த கலங்கரை விளக்கு, அது ஒரு அற்புதம், இன்றைக்கும் அது உலக அதிசயங்கள் ஒன்றாக இருக்கிறது. அதே போல இரண்டாவது இந்த அஸ்ஹாபுர் ரகீம், இந்த குகை தோழர்களுடைய குகை, இதில் வந்து சூரியனுடைய ஒளியுடைய அந்த தன்மை, அந்த உள்ளே நுழைந்தால் ஒரு வகையான பீதியும் அச்சம் ஏற்பட்டு எல்லோரும் வெளியாகின்ற தன்மை, இதெல்லாம் இன்றைக்கும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அந்த குகையினுடைய தன்மை என்று அவர்கள் சொல்கிறார். மூணாவது என்னன்னு சொன்னா, ஸ்பெயினுடைய தலைநகர் வாசல்ல உள்ள நுழைகிற அந்த வாசல்ல ஒரு பெரிய கண்ணாடி வச்சிருக்கிறான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அந்த கண்ணாடி எப்படிப்பட்ட தன்மை உள்ளதுன்னு சொன்னா, அந்த கண்ணாடிக்கு கீழே நின்று ஒருத்தர் உட்கார்ந்து அந்த கண்ணாடியை பார்த்தா 100 கிலோமீட்டருக்கு அப்பாலே இருக்கிற தன் நண்பனை இந்த கண்ணாடியிலே பார்க்கலாம். இந்த மாதிரி சில ஆச்சரியமான சம்பவத்தை அன்னைக்கு கூட சொன்னாங்க. என்ன இந்த எங்க ஒரு எங்கே என்ன ஒரு இடம் ஒரு இடத்துல வந்து இங்கேருந்து சவுண்டு போட்டாங்க, கோல்கொண்டா கோட்டை, ஹைதராபாத்ல கோல்கொண்டா கோட்டை இருக்கிறது, அங்கே கூட அந்த மாதிரி அதிசயங்கள்லாம் இருக்கிறது. இது மாதிரி நிறைய அதிசயமான தன்மைகள், அதிசயமான காட்சிகள் நான் பார்க்கேன். தாஜ்மஹல்ல எத்தனை ஆச்சரியங்கள் இருக்கு தெரியுமா, அற்புதங்கள் இருக்கு தெரியுமா. இதையெல்லாம் பார்க்க வேண்டும், படிப்பினை பெற வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் சொல்லிக்கொண்டு இதை நாம் சொன்னோமோ கேட்டோமோ அதை பின்பற்றி நடக்கிற வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாப்பதுவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த வாரத்தினுடைய கேள்வி வேணும் 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 சரி வேணும்னா சொல்லிடுவான் சரி. அல்ஹம்துலில்லாஹ், உலகத்துல சில குடும்பங்கள் ரொம்ப ஆச்சரியமானதுங்க. அந்த மாதிரி குடும்பம் வந்து உலகத்துல நம்ம மாதிரி குடும்பம்லாம் அப்படி இருக்கணும். அதாவது சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்பன் வந்து அவுளியாவாக இருந்தால் மகன் என்ன செய்வான், போக்கிரியாக கூட இருப்பான். அப்படி இருக்குது உலகத்தில் இருக்குது. தகப்பன் வந்து தலைவனாக இருப்பான், தகப்பன் தலையாக இருப்பான், மகன் தருதலையாக இருப்பான். அப்படி உலகத்திலே உண்டு. ஆனால் பல குடும்பங்கள் எப்படி தெரியுமா, எல்லாருமே நல்லவங்களாக இருப்பாங்க. உதாரணமாக காயல் படத்தில் சுலைமான் வழியில்லாம் அவங்களுடைய அஞ்சு பிள்ளைங்களுமே அவுளியாக்கள் தான். அவங்களும் அவுளியா, அவங்களுடைய அஞ்சு பிள்ளைங்களும் ஒரே மாதிரி அவுளியாக்கள், அஞ்சு ரத்தினங்கள். அதே மாதிரி சஹாபாக்கள் ஒரு குடும்பம் இருக்குது, சஹாபாக்கள் ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் 4 தலைமுறையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சஹாபாவாக இருக்கு, 4 தலைமுறை சஹாபி. இது வந்து ஒரே ஒரு குடும்பத்துக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம். அவருடைய அதாவது தகப்பன் சஹாபி, மகன் சஹாபி, பேரன் சஹாபி, அதுக்கடுத்து இன்னொரு பேரன், அவரும் சஹாபி. இப்படி 4 தலைமுறைகள் தொடர்ந்து ரசூலுல்லாவை பார்த்து பேசி பழகி சஹாபாக்களாக இருந்திருக்கிற அற்புதமான தன்மை ஒரு சஹாபியினுடைய குடும்பத்திலே இருக்கிறது. அந்த சாபி யாருங்கிறத எழுதுங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த மகரிபுக்கு பிறகும் சுபுகுக்கு பிறகும் கால்களை மாற்றி அமர்வதற்கு முன்னால், அத்தையாரத்திலிருந்து மாறி அமர்றதுக்கு முன்னால, யார்கிட்டையும் பேசுறதுக்கு முன்னாடி, லா இல்லாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க வ லஹுல் ஹம்து 10 முறை ஓதினால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் ஒரு பெரிய பட்டியலே தருகிறார். அந்த அந்த என்னென்ன பலன் என்பதையும் இன்ஷாஅல்லாஹ் எழுதி வாருங்க. வாஃபத் வாங்கிக்காரி அஸ்லாம் வலைக்கம் ஸ்ரீலாம் ரஹ்மான் ரஹீம். الحمد لله رب العالمين حمدا وافيا نعمه وكرما مزيدا ووفقنا يا كريم يا رحيم يا الله اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه اجمعين في الدنيا والصراط الدائم في دوام الملك لله امين. اللهم انت السلام ومنك السلام واليك الرجوع والسلام حينا ربنا السلام ورزقنا دار السلام امين. تبارك ربنا يا ذا الجلال والاكرام امين. يا حي يا قيوم برحمتك نستغيث.
பங்கெடுக்கின்றார்களோ பதில் தருகிறார்களோ நிகழ்ச்சியில் ஆர்வத்தோடு கலந்து கொள்கிறார்களோ மார்க்கத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்களோ யா அல்லாஹ்வுடைய எல்லா தேவைகளை நிறைவேற்றுவாயா. இந்த முயற்சிக்கு யார் வித்திட்டு இருக்கிறார்களோ, யார் அடிப்படையாக இந்த மதரசாவை ஆரம்பித்து நல்ல முறையிலே செலவழித்து நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் யா அல்லாஹ் எல்லா வகையான பாக்கியங்களை தந்தருவாயாக. யா அல்லாஹ் இது போன்ற இன்னும் அதிகமான நிகழ்ச்சிகள் நடந்து இன்னும் அதிகமான பலன்களை பெறுவதற்கு யா அல்லாஹ் கிருபை செய்வாயாக. ஓ ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைர் ஃபல்கி சைனா முஹம்மதி வ அலிஹி வஸஹ்பிஹி அஜ்மைன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Shalom.